நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுரே. நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம் பர்ஃபெக்ட். யார் இந்த பூமியில் பர்ஃபெக்ட்? யார் எதிர்பார்க்க முடியும் யாரிடம்? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவரோடு இருந்தால், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டால், அதன்படி ஜீவித்தால், நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் தான். அந்த கிருபை நமக்கு தரும்படி எங்களோடு பேசுங்காண்டவரன்னு சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா கிருபை நிறைந்த எங்கள் தேவனே, எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எப்படி இருக்கணும், உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி நடக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, அதன்படி நடக்க எங்களோடு நீங்கள் இருங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15th சாப்டர் 58th வர்ஸ். தெர்ஃபோர் மை டியர் பிரதர்ஸ், ஸ்டாண்ட் ஃபர்ம், லெட் நத்திங் மூவ் யூ. Always give yourselves fully to the work of the Lord, because you know that your labor in the Lord is not in vain. Kagana priya sahodalara, mee prayasamu prabhu nandu vyartamu kadani eri sthiralanu kadalini varanu prabhu karya abhivruddhi yandu eppatikini aasakthulanai indudi. Agayal enakku priyamana sahodarare, kartharukkul neengal padugira prayasam virudava iradendru arindu, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகினவர்களாயும் இருப்பீர்களாக. தேவன் உறுதியான தேவன். நாம் அவரை விசுவாசிக்கிறபடியால் நாம் பிரயாசப்படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதா போவாது. வசனம் சொல்கிறது நாம் எப்படி இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களாயும், ரெண்டாவது அசையாதவர்களாயும், மூன்றாவது கர்த்தருடைய கிருபையில் எப்பொழுதும் பெருகினவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த மூன்று காரியம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்தால்
ஒரு பர்ஃபெக்டான தேவனை நாம் அடைய முடியும், அவருடைய சந்நிதியில் சேர முடியும். நாம் உறுதியோடு இருக்கிறோமா? கஷ்டங்கள் வரும்போது, அலைகள் வரும்போது, கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும்போது, பிரிவினைகள் வரும்போது, மரணங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனை வரும்போது நாம் அசைந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்காக உறுதியோடு இருக்கிறோமா? எப்படி இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? யோபை பார்த்தால் அவர் அசையாமல் இருந்தாரே. தேவனுக்காக நின்றவர்கள் அநேகர்கள் உண்டே. தன் சீஷர்களை பார்க்கும்போது ஸ்தேவான் மறைந்த மரணப்பரியந்தம் அவர் உறுதியாய் நின்றாரே. பேதுரு, யாக்கோபு, யோவான் தேவனுக்காக நின்றார்களே. நாமும் உறுதியானவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் ஏனென்றால் உறுதியான தேவன். ரெண்டாவது, அசையாதவர்களாயும். ஒரு அஸ்திபாரம் நமக்கு அசையாததான் நம்ம கட்டுகிறோம். காற்று, மழை, எத்தனை புயல் வந்தாலும் ஒரு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிச்சயமாய் அது அசைவதில்லை. உங்களுடைய விசுவாசம், தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிற உறவு அசையாததாக இருக்கணும். இச்சைகள், பாவங்கள், பொருளாசைகள் இவைகளெல்லாம் மேற்கொள்ளாதபடி தேவனுடைய வசனத்தில் அசையாதவர்களாக நாம் இருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகினவர்களாயும் இருங்க. இந்த பூமியில் எல்லா செடியிலிருந்து மரங்கள், பிஸ்னஸ், வேலை, படிப்பு எல்லா காரியங்களும் ஒரே போல் இருக்காது. அது நெக்ஸ்ட் லெவல், க்ரோயிங், க்ரோயிங், க்ரோயிங். பெருகினவர்களாயும் இருங்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம விசுவாசத்தில் பல வருஷங்கள் ஆகிறது. ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷங்கள் தேவனுக்குள்ளே ஊழியம் செய்கிறோம், ஆனால் அசையாதவர்களாக இதில் இருக்கிறோம். நம்ம ஒரு வளர்ச்சி இல்லாமல் இதில் காணப்படுகிறோம். நம் விசுவாசத்தில் பெருகினவர்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அது எப்படி முடியும்? நம்ம சொந்த பலத்தினால் ஆகாது, தேவனால் கூடும். 1 கொரிந்தியர் 16:13-14, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. ஆமென். எப்படி இருக்கணுமா? நாம் எப்பொழுதும் விழித்திருக்கணுமா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசுவாசத்திலே நிலைத்து நிற்கணுமா? அசைந்து போகிறதல்ல, சீசனுக்கு போல் மாறிக்கொண்டு இருப்பதல்ல, ஏதோ எதிர்பார்த்து வருகிறது கிடைக்கலன்னு திரும்பி போகிறவங்களா இல்லை. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் மரண பரியந்தம் தேவனுக்காக அவர் காத்து கொண்டது விசுவாசத்தை. அதில் நாம் நிலைத்திருக்கணும். ஒரு நாள், ரெண்டு நாள் அல்ல, மரண பரியந்தம். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நாம் அவருடைய வசனத்தில் நிலைத்து அவருடைய ஊழியத்தில் திடன் கொள்ளுங்கள். பின்வாங்கி போகிறவங்களா இல்லை? நிலைத்து நிற்கணுமா? உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். உங்களுடைய எல்லா காரியங்களும் பேஸ் எது இருக்கணுமா? அன்பு. அந்த அன்போடு நீ செய்யப்படணும் எல்லாமே. இதெல்லாம் எப்படி ஆகும் என்று நீ சிந்தித்தால், வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5 கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடுவீர்கள். ஆமாம், நம் தேவன் பூரண சற்குணராக இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்னா, வெறும் வார்த்தையால் கூடுமா? தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபம் செய்தால் நம்ம அவரை போல மாற முடியுமா? அவர் சொல்லுகிற வசனம் மேலே பார்க்கும், 37 பார்க்கும்போது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். ஆமென். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் உண்மையாகவே நாம் இப்படி இருக்கிறோமா? தேவன் சொன்ன வசனத்தை நாம் அதை கடைப்பிடிக்கிறோமா? அப்படி இருந்தால் ஏன் விரோதங்கள், பகைகள், பாவங்கள், குரோதங்கள் இருக்காதே? நம் தேவன் அப்படி நினைக்கலையே. அவரை அடித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், பொய்சாட்சி சொன்னார்கள், அறைந்தார்கள், சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். அவர் மரண பரியந்த ஒவ்வொருவரை கூட அவர் சபிக்கலை, ஒருவரை கூட அவர் சிக்ஷிக்கலை. அவர் அன்போடு செயல்பட்டார். ஏனென்றால் அவர் பூரண சர்க்குணராயிருக்கிறார். நாமும் அவரை போல இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் கட்டளையோடு சொல்லுகிறார் அவர். பி பர்ஃபெக்ட் தேர்ஃபோர் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். நாமும் அந்த பூரண சர்க்குணம் உள்ளவர்களாக இருக்க முயற்சி எடுப்போம். தேவன் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார்களாக. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா தய நிறைந்த எங்கள் தேவனே, எங்களுக்காக மரித்தவரே, பூரண சர்க்குணரே, நாங்களும் பூரண சர்க்குணர்களாகும்படி விரும்புகிறவரே, எங்களை சொந்த பலத்தினால் முடியல ஆண்டவரே, ஏதோ உங்களுடைய வசனத்தின்படி ஜீவிக்க அதை நாங்கள் அப்பா எங்களுடைய வாழ்வில் அதை நடைமுறையில் கொண்டு வர, அவர்களை ஃபாலோ பண்ண, உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் குமாரர்களாய் குமார்த்திகளாய் மாற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.